தமிழகத்தினுடைய கல்வித்தரம் அண்மை காலங்களிலே மிகப்பெரிய அளவிற்கு சீர்குலைந்து போயிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் உயர்கல்வி நிறுவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் பதிவாளர்கள் நியமனங்களிலே தொடர்ந்து வருகின்ற ஊழல்கள்தான் காரணம். சந்தக்கடைகளிலே ஏலம் போட்டு விற்பனை செய்வதைப் போல உயர்கல்வி நிறுவனமான பல்கலைக்கழகனுடைய துணைவேந்தர் பதவிகளை 10 கோடிக்கும் 20 கோடிக்கும் 30 கோடிக்கும் விலை பேசிய பிறகு எந்த பல்கலைக்கழகம் நியாயமாக நடைபெற முடியும்? வந்த அடுத்த நிமிடமே அவர்கள் முதலீடு செய்த அல்லது அவர்கள் மீது முதலீடு செய்திருக்கக்கூடிய நிறுவனத்தை சார்ந்தவர்கள்தான் அதிலே ஆதிக்கம் செலுத்த முடியும். இப்படித்தான் கடந்த 10-15 ஆண்டு காலமாக துணைவேந்தர் பதவிகளில் அமர்ந்தவர்கள் தகுதி படைத்தவர்களாகவும் இல்லை. தகுதி படைத்தவர்கள் ஒரு சிலர் வந்தாலும் கூட அவர்களும் அந்த பதவியை விலை கொடுத்தே வாங்கிய காரணத்தினாலே பல்கலைக்கழகங்கள் என்று சொன்னாலே ஊழல் கழகங்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. இப்பொழுது பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஒரு உதவி பேராசிரியர் பணியிடத்தை நிரப்புவதற்காக 30 லட்சம் ரூபாய் கையூட்டு பெறுகின்ற பொழுது கையுங்களவுமாக பிடிபட்டிருக்கிறார். பாவம், அவர் ஒருவர் மட்டும்தானா? மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், மனோன்மணியம் பல்கலைக்கழகம், அம்பேத்கர் பல்கலைக்கழகம், திருவள்ளூர் பல்கலைக்கழகங்கள், பெரியார் பல்கலைக்கழகம், இப்படியெல்லாம் பெரிய பெரிய தலைவர்களுடைய பெயரையெல்லாம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகங்கள் உடைய துணைவேந்தர்கள் தங்களுடைய பதவிக்காலங்களில் செய்யக்கூடிய இந்த ஜனநாயக விரோதமான அநாகரிகமான காரியங்கள் தமிழகத்திற்கு தலைகுனிவு மட்டுமல்ல, லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்விலே மண்ணை அள்ளி போடுகிறார்கள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஏறக்குறைய 100 ஆண்டு கால பாரம்பரியம் மிக்கது. ஒரு துணைவேந்தர் 2வது முறையாக அவர் அந்த பதவியிலே அமர்ந்திருக்கிறார். அவர் அண்மையிலே கடந்த 1 வருடத்திற்குள்ளாக அந்த பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகள் மற்றும் துணை நிறுவனங்கள் இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்டவரை பணி இடமாற்றம் செய்திருக்கிறார். அதிலே மிகப்பெரிய அளவிற்கு ஊழல் நடைபெற்றதாக தகவல்கள் வருகின்றது. அதே போல கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கிளரிக்கல் ஜாப் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பதவிக்கு 300-400 பேர் பணி செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு பணிக்கும் 1 லட்சக்கணக்கான ரூபாய்கள் விலை பேசப்பட்டே கொடுத்துருக்கணும். அதுவும் வந்து ஒரு சில குறிப்பிட்ட அவருடைய சிபாரிசுகள் இன்னும் அடிப்படையிலேயே அந்த பெரும்பாலான பதவிகள் நிரப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்படி ஜாதிகள் மதங்கள் ஊழல்கள் மலிந்து போய் பல்கலைக்கழகங்களே கேலிக்குரிய வகையிலே இப்பொழுது நீடித்து விடுகின்றன. எனவே இந்த காரணங்களால் தான் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் நல்ல கல்வியை கொடுப்பதற்குண்டான திட்டங்களை தீட்டுவ முடியவில்லை. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி அந்த பதவியை பெறுகின்ற காரணத்தினாலே அந்த தொகையை தங்களுடைய அந்த 3 ஆண்டு காலத்திலே எடுப்பதற்கே அதிகமான நேரத்தை செலவழிக்கிறார்கள். இதனால் எந்த திட்டத்தை போட்டாலும் இந்த திட்டம் ஊழல் திட்டமாக அமைந்து விடுகிறது. எனவே ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அதிகாரிகளை அழைத்து பேசக்கூடிய நமது மேதகு ஆளுநர் புரோஹித் அவர்கள்
தனது நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய அரசு பல்கலைக்கழகங்களை முதலே சீரமைத்தால் மிகப்பெரிய அளவிற்கு தமிழகத்துக்கு தொண்டு செய்ததாக கருதப்படும். அவர் ஒவ்வொரு மாவட்டமாக செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தனது பார்வையில் இருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய ஊழல்கள், அடாபடிகள், இந்த மோசடிகளை தடுத்து நிறுத்துவதற்கு உடனடி நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோளாகும். என்று சொன்னால், ஊழலை பொறுத்த மட்டிலும் கீழிருந்து சரி செய்ய முடியாது, மேலிருந்தான் சரி செய்ய முடியும். எனவே கல்வித்துறையில் புறையோடி போயிருக்கக்கூடிய இந்த ஊழலை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த துணைவேந்தர் பதிவாளர் பணி நியமனங்களில் துவங்கி நால்தான் அடிமட்ட வரையிலும் இருக்கக்கூடிய ஊழலை ஒழிக்க முடியும். அதற்குண்டான நடவடிக்கையை மேதகு ஆளுநர் புரோகித் அவர்கள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். அவர் வந்து மாவட்டங்களிலே அதிகாரிகளை போய் பார்ப்பது, அவர் வந்து தூய்மையை எங்கிருந்து துவக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் வீதியிலே அழுக்கப்படுந்ததை சாதாரணமாக எளிதாக எடுத்து விடலாம், ஆனால் கல்வித்துறையிலே படிந்திருக்கக்கூடிய இந்த அழுக்கு, இந்த தூய்மையின்மை சுத்தப்படுத்த வேண்டும். அதற்குண்டான நடவடிக்கையை அவர் ஆளுநர் அலுவலகத்திலிருந்தே செய்யலாம், அதை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.